அலிந்தமிழ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் மக்களுக்கு பயனுள்ள வகையில் பல்வேறு விதமான வீடியோக்களை தினந்தோர் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட வருவாய்த்துறந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ஜாப்க்கு எக்ஸாம் மற்றும் எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ பெஸ்ட்டாக தான் நேரடி பண்ணி நியமனம் பண்ணுறாங்க இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சேலரின்னு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க ப்ளஸ் அலவுன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது இந்த ஜாப்க்கு நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்தே மொபைல் மூலியமாகவே ஈஸியாக ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம் இந்த ஜாப்க்கு தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து மாவட்ட ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிக்கலாம் எந்தவித தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க மேலும் இந்த ஜாப்க்கான முழு விவரங்கள் அடங்கிய அஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை உங்களால் எவ்வளோ பேத்துக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மிக முக்கிய பயனுள்ள வீடியோ இது வரைக்கும் நம்மளோட ஆன்லைன் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க ஜாப் குறித்த முழு விவரங்களும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த ஜாப்கான அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க அசிஸ்டண்ட் ப்ரோக்ராமர் சர்வே அசிஸ்டன்ட் லீகல் சப்போர்ட் ஆஃபீஸர் ஜோனல் வாக் ஆஃபீஸர் இந்த நாலு ஜாப்கான டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு வேக்கண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜாபோட சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் மன்த்து கொடுக்குறாங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டூ இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வே அசிஸ்டன்ட் இந்த ஜாப்பில் வந்து மொத்தம் ரெண்டு வேக்கண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜாபோட சேலரின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் பர் மந்த்து கொடுக்குறாங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சர்வே ரிலேட்டடாக ஏதாவது கிராஜுவேட் டிகிரி முடிச்சு த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லீகல் சப்போர்ட் ஆஃபீஸர் இந்த ஜாப்பில் வந்து மொத்தம் ரெண்டு வேக்கண்ட் இருக்க சொல்லியிருக்காங்க இந்த ஜாபோட சேலரினு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் பர் மன்த்து கொடுக்குறாங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறக்கான குவாலிஃபிகேஷன் பண் பார்த்தீங்கன்னா லா டிகிரி முடிச்சு மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோனல் வாக் ஆஃபீஸர் இதில் வந்து மொத்தம் ரெண்டு வேக்கன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்போட சேலரின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் பர் மந்த்து கொடுக்குறாங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக ஏதாவது கிராஜுவேட் டிகிரி முடிச்சு மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு சில பாயிண்ட்ஸ் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து தெளிவாக எழுத படிக்க தெரியணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களோட டைப்பிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது வேர்ட் பர் மினிட் அளவு உங்களோட டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து வயதுக்குள்ளாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது மினிமம் ஏஜ் வந்து சொல்லலை ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து அறுபத்தைந்து வயதுக்குள்ளாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதோட உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு இது மாதிரி பேசிக்கான சர்டிஃபிகேட் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு மெயில் ஐடியில் ஏதாவது ஒரு மெயில் ஐடிக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளார சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களால் எவ்வளோ பேர்த்துக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மிக முக்கிய பயனுள்ள வீடியோ இது வரைக்கும் நம்மளோட ஆலின் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி